அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு டாஃப் ஐஏஎஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து ஃப்ரீயாக கிளாஸ் போயிட்டுருக்குது. இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா 9வது வாரத்துக்கான கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி படிக்க போகிறோம். சைக்காலஜியில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தொடர் வரிசை, சரிங்களா? நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்பீங்க, நம்ம எண் பார்த்துருந்தோமா, அந்த எண் தொடர் சீரிஸ் அதே மாதிரியாக எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன சார் எழுத்து அப்படின்னா ஏபிசிடி. இந்த ஏபிசிடியுடைய ஆர்டர் வச்சிருந்து ஒரு எழுத்து கொடுத்துருந்தே ஏபிசிடி, டிக்கு அப்புறம் என்ன வார்த்தை வரும் இல்லையா, அதே ரெண்டு பேராக கொடுத்துருந்து ஏபி பிசி சிடி. இந்த மாதிரி ஒன்லி ஃபார் என்ன அப்படின்னா எழுத்தை வச்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுலேயும் அதே மாதிரி மூணு கண்டென்ட் தான், ஒன்று விடுபட்ட எண், இல்லை அப்படின்னா அடுத்துள்ள எண், இல்லை அப்படின்னா தவறான எண். சொல்ல புரிஞ்சா, நம்ம எண்கள் தொடர்வரிசையில் என்னெல்லாம் கான்செப்ட் பார்த்தோமோ அதே மாதிரியான கான்செப்ட் இங்கேயும் உண்டு. ஸோ நம்ம ரெண்டு டாபிக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நமக்கு லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சபட்சம் ரெண்டு கொஸ்டின் கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க, சரிங்களா? எல்லா எக்ஸாம்லேயுமே எண் தொடர் எழுத்தொடரில் எனது ரெண்டுலையுமே சேர்த்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்ன டாபிக் அப்படின்னா என்ன பார்க்க போகிறேன், எனக்கு எழுத்து தொடர் வரிசையாக நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம், சரிங்களா? இதுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக உள்ள ஏபிசிடி தான். ஏபிசிடி அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை எழுத்து, முன்னாடி என்ன வரும், பின்னாடி என்ன வரும். இது அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன அப்படின்னா ஒரு மூணு டைப் இருக்குது, சரிங்களா? இந்த எழுத்து தொடரில் ஒரு மூணு டைப் இருக்குது. அந்த மூணு டைப்பில் ஃபஸ்ட்டு டைப் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, தொடர்ந்து ஒரு லெட்டர் கொடுத்துருந்து இடையில இடையில ஏதாச்சும் வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருந்து இந்த ஆன்சருக்கு என்ன வரும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை கேட்டிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அது நமக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாலு கணக்கு பார்க்கப்போ, நாலு கணக்குமே ப்ரீவியஸ் இயர் ப்ளஸ் லாஸ்ட் எக்ஸாமில் போலீஸ் எக்ஸாமில் இல்லை அப்படின்னா அசல் வினாத்தாலும் என்ன பண்ணணுமோ இன்றைய கிளாஸில் ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ நம்ம கிளாஸுக்கு போகிறோம், ஃபஸ்ட்டு பாருங்கள், சரிங்களா? டைப் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எழுத்தை நிரப்புக, சரிங்களா? கொடுக்கப்பட்ட எழுத்தை எடுத்துட்டுருக்காங்க, கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எழுத்தை காண்க. அதாவது என்ன என்ன மீனிங் நல்லா பாருங்கள். எம் ஒரு டேஸு, என் அடுத்து எம்மு ஒரு டேஸு, அடுத்து என் ஒரு டேஸு, ஏஎன் டேஸு, ஏ அடுத்து ஒரு டேஸு, எம்ஏ டேஸ். இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதுவுமே புரியாத மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் போயிட மாதிரியே தெரியும், சரிங்களா? பட் ஆனால் இந்த கணக்கு எங்கே கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2018 போலீஸ் சரிங்களா காவலர் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்கும்பொழுது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு பேராக பிரிப்பாங்க. பேர் மீனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒவ்வொரு தொடராக என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து பிரித்து பார்ப்பாங்க. அந்த தொடரை எப்படி பிரிக்கணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு டோட்டலாக எத்தனை எழுத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நல்லா பாருங்கள், ஒன்று விட்டது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு. அப்போ அந்த வேர்டில் டோட்டலாக 15 லெட்டர் இருக்குது, இன்க்ளூடிங் எது அப்படின்னா விடுபட்ட எழுத்தையும் நம்ம சேர்த்து கவுண்ட் பண்ணி வைக்கிறோம், சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லா எழுத்தையும் முதல்ல கவுண்ட் பண்ணுங்கள். டோட்டலாக எத்தனை எழுத்து அங்கே கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்கிறது ப்ளஸ் விடுபட்டது கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டலாக 15 வருது, எத்தனை பிளாங்க் இருக்குது, எத்தனை விடுபட்ட எழுத்து இருக்குது, அந்த கோடை கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஆறு ஆறு கோடு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? மொத்த வார்த்தை எத்தனை கொடுத்துருக்காங்க, டோட்டலாக 15 இருக்குது, சரிங்களா? ஒருவேளை இது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணணும் அப்படின்னா, சில பேர் ஒன்று ஒன்றா போட்டு பார்ப்பாங்க. போட்டு பார்க்கும்போது பேர் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு முடிவுன்னு எடுப்பாங்க. பட் நம்ம தெரிஞ்ச உடனே எம் ஒரு டேஸ் இருக்குது, எண் இருக்குது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்குவோம், எல்லா வார்த்தையிலையுமே முதல்ல என்ன தான் ஆரம்பிக்குது அப்படின்னா ஏ அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்குது, நாலு ஆப்ஷன்ஸ்லேயுமே. ஸோ முதல்ல உள்ள டேஸுக்கு என்ன வரும் அப்படின்னா எம்ஏ அப்படின்னு வருது. அப்போ இந்த எம்ஏ எம் அப்படிங்கும்போது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு வருதான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வேர்டு வந்து கண்டினியூட்டியாக இருக்குதா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு மட்டும் பிரிக்கிற பாருங்கள், எம் முதல்ல எல்லா வார்த்தையிலையுமே ஏ கொடுத்துருக்காங்க, ஸோ ஏ போட்டிருக்கேன் எம்ஏஎன். அப்போ நல்லா பாருங்கள், எம்ஏஎன் எங்கே கோடு கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது லெட்டரில் கோடு இருக்குது. அப்போ மேன் அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்குது, மனிதனுக்கு குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா. அப்போ இதே மாதிரியாக எல்லா வார்த்தையும் மேன் மேன் வர்ற மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். சொல்ல போகிறச்சு அப்படிங்கிறது முன்னாடி கவனிக்கிறேங்க. முதல்ல எம் ஒரு டேஸ் இருக்குது, என் இருக்குது. முதல்ல எல்லா ஆப்ஷன்லையும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெட்டரே ஏ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை அப்ளை பண்ண நமக்கு ஒரு வேர்டு கிடைக்குது எம்ஏஎன் அப்படின்னா மேனுங்கிறத குறிக்குது. அப்போ மேன் அப்படிங்கிற வருத மாதிரி எல்லா சீரியஸும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோமா பாருங்கள். அப்போ எம்ஏஎன் அடுத்து எம் அடுத்து என்ன இல்லை ஏ இல்லையா, அப்போ திருப்பி அகைன் ஒரு ஏ எம்ஏஎன்
திருப்பி அந்த சொல்லிருக்காங்க என் இருக்குதா அப்படி என்ன வரணும் எம் அப்படிங்கிற வார்த்தை வரணும் எப்படி எம்ஏஎன் அப்படின்னா மேனு எம்ஏஎன் அப்படின்னா மேனு இது ரெண்டாவது பேர் மூணாவது முதல் லெட்டர் எம் இல்லை அப்போ எம்ஏஎன் அப்போ இது மூணாவது பேர் அடுத்து என்னது அகைனு எம் அப்போ எம்ஏ அப்போ இங்கே என்ன போடணும் என் போடணும் இது நாலாவது பேர் இப்போ கடைசியாக எம்ஏஎன் சரிங்களா அப்போது இந்த மாதிரி இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு டேம் பிடிச்சிருக்கோமா அப்போ அந்த அஞ்சு டேமுக்கும் என்ன வார்த்தை ரிப்பீட் ஆகுது அப்படின்னா மேன் 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 இந்த வேர்டு தான் நமக்கு ரிப்பீட்டட் ஆகுது நல்லா தெரிஞ்சுக்கணும் இது எப்படி சார் நான் உடனே போட்டேன் நம்ம தான் பண்ணுவோம் ஒவ்வொரு ஆப்ஷனாக வச்சு செக் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க அது டைமிங் ரொம்ப ஆகும் பட் அந்த மாதிரி இல்லாமல் எப்படி பண்ணணும் அப்படின்னா முதல் வார்த்தையை வச்சு நமக்கு ஏதாவது ஒரு குழு வேர்டு கிடைக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் கிடைச்சா அந்த மாதிரி போட்டால் அந்த ஆப்ஷன் எங்கே இருந்து பார்க்கலாமா இப்போ இப்போ எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்கோம் முதல்ல ஏ ஏ எம் எம் என் என் அப்போ ஆறு லெட்டரில் ஏஏ எம் எம் என் என் இந்த வார் வேர்டு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஏஏ எம் எம் என் என் இதாக இருக்கா மூணாவது ஆப்ஷன் இருக்க பாருங்கள் ஏஏ எம் எம் என் என் அப்போது இந்த கணக்குக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மூணாவது ஆப்ஷன் என்ன மாதிரி தொடர் வரிசை இருக்குது அப்படின்னா மேன் 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 அப்படின்றது தொடர் வரிசையாக கொடுத்துருக்காங்க இது மேன் மட்டும் தான் இருக்கணுமா இல்லை எப்படி வேணால் கொடுத்து கேட்கலாம் எக்ஸாம்பிளுக்கு எம்ஏஎன்எம் இப்படி மீனிங் இல்லாத வார்த்தையும் கொடுக்கலாம் மீனிங் இருக்கக்கூடிய வார்த்தையும் கொடுத்து கேட்கலாம் பட் நமக்கு வந்து அந்த ஆர்டர் இதாக இருக்கா மேன் மூணு எழுத்து ஒரே எழுத்து மேன் மூணு எழுத்து ஒரே எழுத்து மேன் மூணு எழுத்து ஒரே எழுத்து ஒரே எழுத்து ஒரே எழுத்து இந்த மாதிரி நீங்கள் பேரை பிரிச்சிங்க அப்படின்னா அதுதான் கரெக்ட் சும்மா நம்மளும் நினச்சக்கூடாது ஏதோ ஒன்று இங்கி பாங்கி போட்டு அப்ளை பண்ணால் அது போடக்கூடாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் மூணு லெட்டராக பிரிக்கலாம் இல்லை நாலு வேர்டாக பிரிக்கலாம் இல்லை அஞ்சு வேர்டாக பிரிக்கலாம் எத்தனை வேர்டை வேணாலும் பிரிச்சுக்கலாம் பட் இங்கே இருக்கக்கூடிய அதே லெட்டர் தான் சீரியஸாக தொடர்ந்து வரணும் இங்கே எம்ஏஎன் அப்படின்னா இங்கேயும் எம்ஏஎன் தான் இங்கேயும் எம்ஏஎன் தான் இங்கேயும் எம்ஏஎன் தான் ஸோ அந்த மாதிரி ஆன்சர் எங்கே வருது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் எங்கே வருது மூணாவது ஆப்ஷன் அப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சி அப்படிங்கிறது ஆப்ஷன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்டிருக்காங்க கேட்பாங்க ஏன் அப்படின்னா நீ போடும்போது நல்லா சில என்ன பண்ணுவான்னா மொதல் ஆப்ஷன் போடுவோம் ரெண்டாவது போடுவோம் வராது சில நேரத்துக்கு கடைசி ஆப்ஷன் இருக்கும் அப்போ உன் டைமிங் ஃபுல்லாக ஒம்பா போயிடும் ரொம்ப என்ன மீனிங் அப்படின்னா டைமிங் வந்து வேஸ்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க டைமை வந்து எப்படி வேஸ்ட் பண்ணலாம் நமக்கு அதுக்கு தான் க்வெஸ்சன் எடுக்கிறாங்க சில புரிஞ்சா ஸோ அப்போ நம்ம டைமிங் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சரு சேம் ஆப்ஷன் ஸோ இதே மாதிரியாக நிறைய மாடல் இருக்குது ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள் ரெண்டாவது க்வெஸ்சன் அதே மாதிரியா கேள்விக்குரிய நிரப்பும் எழுத்து எனது இது எப்போ கேட்டது இதுவும் அதே சேம் இயரில் 2018 ஒரிஜினல் போலீஸ் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு க்வெஸ்சன் என்ன ஏஏ இசட் கமா பிபி ஒய் கமா சிசி டேஸ் எழுதுகிற பாருங்கள் முதல்ல ஏ ஏ இசட் அதே மாதிரியா பிபி ஒய் மூணாவது சிசி இங்கே என்ன அப்படிங்கிறது தெரியலை அப்போ அந்த டேஸ் இருக்கிற இடத்துல விடுபட்ட எண் என்ன அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க சொல்ல புரிஞ்சா ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஆனால் இங்கே பாருங்கள் எந்த எழுத்துமே சேமாக இல்லை நீ சேமாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல சி போட்டுட்ட அப்படின்னா அங்கே சிங்கிற ஆப்ஷன் கிடையாது அப்போ எந்த மாதிரி போடணும் அப்படின்னா ஏதோ ஒரு ட்ரிக் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க இப்போ மூணு வார்த்தை இருக்குதா மூணு வார்த்தையும் முதல் முதல் வார்த்தையை கம்பேர் பண்ணி பாருங்கள் ஏ ஏக்கு அடுத்தது பி இப்போ ப்ளஸ் ஒன்று அடுத்து அப்படின்னா ப்ளஸ் முன்னாடி அப்படின்னா என்ன பண்ணணுமோ மைனஸ் அப்படிங்கிற வார்த்தையை போடுவோம் அப்போ முதல் வார்த்தையை மட்டும் பாருங்கள் மூணு டேம் இருக்கா ஃபஸ்ட் டேமு ரெண்டாவது டேம் மூணாவது டேம் அந்த மூணு வார்த்தை டேம்லையும் முதல் வார்த்தையை மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள் முதல்ல ஏக்கு அடுத்தது பி அப்போ பி அடுத்து என்ன வரணும் சி அப்போ எல்லாமே என்னது சேமாக இருக்குது எதை பார்த்துருக்கோம் முதல் டேமை தான் பார்த்துருக்கோம் நல்லா கவனிச்சுக்கணும் ரெண்டாவது டேம் பார்க்கலாம் இதே மாதிரி ரெண்டாவது டேம் போட்டு பார்ப்போம் ஏ ஏக்கு அடுத்தது பி பி அடுத்தது சி சரிங்களா அப்போ முதல் வார்த்தை எல்லா வார்த்தையும் முதல் தினது அடுத்து அடுத்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இதுலேயும் அதே மாதிரி தான் ரெண்டாவது பாருங்கள் முதல் டேமில் ரெண்டாவது ஏ இங்கே பி இருக்குது அப்போ ஏக்கு அடுத்து தான் பி மூணாவது இதில் பி அடுத்தது சி அப்போ இந்த சீரியஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு 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 எல்லாமே என்னது அடுத்து அடுத்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாருங்கள் இந்த இருக்கா ஏ ஏக்கு அடுத்தது பி பிக்கு அடுத்தது சிங்கிறது ஓகேவா அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது மூணாவது வார்த்தையை கம்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க மூணாவது வார்த்தை எப்படி இருக்குது இந்த இருக்கா இசட் இசட் சரியா இசட் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க
இசட் அப்படின்னா ஒய்ஏ. அப்போ இசட்டுக்கு ஒய் என்ன ரிலேஷனு, முன்னாடியா பின்னாடியா அப்படின்னா கம்பல்சரியாக முன்னாடி தான், கம்பல்சரியாக முன்னாடி தான். ஸோ புரிஞ்சா, ஏன்னா ஒய்க்கு அடுத்த இசட் வரணும், இசட்டுங்கிறது தான் கடைசி வார்த்தை. அப்போ இந்த இங்கே இசட் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது அப்படின்னா இந்த இசட்டோடைய ஒரு வார்த்தை முன்னக்குட்டியே கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் என்ன வரணும், இந்த வார்த்தையோடைய முன்னக்குட்டி வார்த்தை வரணுமா? ஒய் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து என்ன எழுத்து அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற எழுத்து. என்ன எழுத்து? எக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு எழுத்து. மறுபடி பாருங்கள், எல்லா மூணு டேம் இருக்குது, மூணு டேம்லையும் முதல் வார்த்தையை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். ஏ, ஏ கடுத்தது பி, பி கடுத்தது சி. அதே மாதிரியாக ரெண்டாவது கம்பேர் பண்ணுங்க, ஏ ஏ கடுத்தது பி, பி கடுத்தது சி. இப்படி இருக்குதுன்னு வச்சு போட்டக்கூடாது. அங்கே என்ன கொடுத்துருக்கோம், மூணாட்டம் அப்படி ரிவர்ஸை கொடுத்துருக்காங்க. இசட்டுங்கிற ஆன்சர் இருக்குது, இசட்டுக்கு முன்னக்குட்டி ஒய், ஒய்க்கு முன்னே என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற வருது. அப்போ இந்த கணக்கு என்ன ஆன்சரு, எக்ஸ். எக்ஸ் எங்கே இருக்குது? லாஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா, என்ன ஆன்சரு? எக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆன்சரு. ஓகே, சரி. அதே மாதிரி இந்த கணக்கு பாருங்கள், நமக்கு இது என்னது, ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு கணக்குடைய இன்னொரு டைப்பு, இப்போ சம்மு மட்டும் வேறு கொடுத்துருக்காங்க, ஒரே கணக்கு தான். சரியா, படிக்கிற பாருங்கள், ஜி எஃப் இ ஒரு டேஸு, ஐஇ திருப்பி ஜி ஒரு டேஸு, இஐஐ ஒரு டேஸு, எஃப்இஐ ஒரு டேஸு, ஜிஎஃப் டேஸ் ஐஐ. சரிங்களா, இது எப்போ கேட்டிருக்காங்க, 2010 என்னது போலீஸ் தேர்தலில் கேட்கப்பட்ட ஒரு ஒரிஜினல் குவஸ்டின். சரியா, அப்போ சொன்னோம்லாம் அதே மாதிரி தான், நீங்கள் எத்தனை வார்த்தையை வேணால் பிரிச்சுக்கலாம், ரெண்டு வார்த்தையாவோ மூணு வார்த்தையாவோ நாலோ அஞ்சோ என்ன வேணால் பிரிச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்னது, அஞ்சஞ்சா பிரித்தா அந்த அஞ்சு எழுத்தும் அப்படியே ரிப்பீட்டட் ஆகணும், அதுதான் நம்ம கண்டிஷனு. இங்கே பார்க்கலாமா, ஜிஇ சாரி ஜிஎஃப்இ ஒரு கோடு இருக்குது, ஐ இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், இ அடுத்து எஃப் இருக்குது, அடுத்து ஐ இருக்குது, அடுத்தது அகைனாவும் ஐ இருக்குது. ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐ நமக்கு சேர்ந்தாப்பில் வருதா பாருங்க, ரெண்டு மகனுது ரெண்டு ஐ நமக்கு வந்து சேர்ந்தாப்பில் நமக்கு ஆன்சரில் வருது. அப்படின்னா நம்மளாம் ஒரு கெஸ்ஸிங்கில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னது, ஒரு வார்த்தையை போட்டு பார்க்கணும். ஏன் போட்டு பார்க்கணும் அப்படின்னா, இங்கேயும் டபுள் ஐ வருது, இங்கேயும் டபுள் ஐ வருது, இங்கே ஒரு ஐ தான் இருக்குது. அப்போது இன்னொரு இந்த இடத்துல ஃப்ரெண்டில் ஐ இருந்தால் என்னது கண்டிஷன் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வருது மாதிரி இருக்கும், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, முதல்ல எடுத்து எழுதுன பாருங்கள், ஜி எஃப் இ இங்கே ஒரு டேஸு, இங்கே ஒரு ஐ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த என்ன பண்ணலாம், இ போட முடியாது, ஏன்னா கடைசி ரெண்டு ஐ ஐ இருந்துருக்குது, முடிஞ்சிருக்குது. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்னா, இந்த ஆப்ஷனும் இதையோ செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை ஐ போடுதேன், ஒரு வேளை ஐ போடுதேன், என்னது ஜிஇ சாரி ஜி எஃப்இஐஐ. சப்போஸ் இதே மாதிரியா ரெண்டாயிரம் செக் பண்ணிவிடுமா, இந்த இருக்கா ஐக்கு அப்புறம் அடுத்து என்னது ஜி ஒரு டேஸு, இந்த இருக்கா ஜி ஒரு டேஸு, இஐஐ முதல் டேம் பாருங்கள், ஜிஎஃப்இஐஐ ரெண்டாவது டேமில் ஜி ஒரு கோர் டேஸ் தெரியலை, இஐஐ. அப்போ என்ன இருக்குது, எஃப் போட்டால் இந்த சீரியஸ் கரெக்டாக வருது, இந்த அஞ்சும் ஒரே வார்த்தை, அந்த அஞ்சும் ஒரே வார்த்தை. அப்போ இந்த எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, அஞ்சு அஞ்சு வார்த்தையாக பிரிக்கணும். இது நீங்கள் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, எப்படி சார் இதை போடணும் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, ஜிஇஎஃப் அப்போ முதல் வார்த்தையில் இந்த நாலு ஆப்ஷன் முதல் வார்த்தையை போட்டு பார்க்கணும். அதுக்கு முன்னக்குட்டி வேறு ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும், ரெண்டு ஐ சேர்ந்தாப்பில் வருது, இங்கேயும் ரெண்டு ஐ சேர்ந்தாப்பில் வருது, அப்போ இங்கே ஒரு ஐ தான் வந்திருக்குது, அப்போ இங்கே கம்பல்சரியாக 100 ஐ வந்தால் வைக்கிறது ஒரு அளவில் ஒரு ட்ரிக் இருக்குதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ அதனால் போட்டிருக்கேன். அப்போ எந்த ஆப்ஷன்னா இந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனோ எது நம்மன்னு முடிவு பண்ணலை, சொல்ல புரிஞ்சா. அப்போ முதல்ல எடுத்து எழுதியாச்சு, ஜிஎஃப்இ அப்போ இந்த ஐ போட்டிருக்கேன், திருப்பி அகைனாக ஒரு ஐ, ஜி ஒரு கோடு போட்டிருக்காங்களோ அந்த இருக்கா கோடு, அடுத்து எஃப்இஇஐ. சரி அகைன் எழுதலாமா, அகைன் என்னது ஒரு டேஸ், இந்த இருக்கா எஃப்இஐ அகைன் ஒரு டேஸ். சரியா, அதில் சீரியஸ் என்ன வரணும், அஞ்சு எழுத்தில் மூணு தான் வந்துருக்குது, ரெண்டு வார்த்தை வரலை, முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் வரல. முதல் வார்த்தை என்னது ஜி, கடைசி வார்த்தை என்னது ஐ. அப்போ முதல் வார்த்தை ஜி, கடைசி வார்த்தை ஐ, கடைசி வார்த்தை ஐங்கிறது. நமக்கு எது வரைக்கும் முடிஞ்சிருக்குது, ஒன்று ரெண்டு முடிஞ்சு மூணு முடிஞ்சிருக்கோம், மூணு டேம் முடிஞ்சு போச்சா. சரி ஓகே, அப்போ மூணு டேம் முடிஞ்சிருக்குது, முதல்ல ஐ போட்டிருக்கோம், ரெண்டாவதுல என்ன போட்டிருக்கோம் எஃப் போட்டிருக்கோம், மூணாவதுல என்ன போட்டிருக்கோம் ஜி போட்டிருக்கோம், நாலாவது என்ன போட்டிருக்கோம் ஐ போட்டிருக்கோம். சரிங்களா, நமக்கு எந்த சீரியஸு,
அஞ்சு வார்த்தை ஜிஎஃப்இஐஐ, ரெண்டாவது ஜிஎஃப்இஐஐ, இந்த கோடு ஜிஎஃப்இஐஐ, சரிங்களா? அப்போ கடைசி பாருங்க என்ன இருக்குது, லாஸ்ட்டு ஜிஎஃப் டேஷ் ஐஐன்னு இருக்குது. அஞ்சு வார்த்தையில் நாலு கொடுத்தாங்க, ஒன்று மிஸ் ஆகுதா? என்ன எழுத்து மிஸ் ஆகுது? இ அப்படிங்கிற வார்த்தை மிஸ் ஆகுது. அப்போ என்ன எழுதுன்னு எடுத்துருதுன்னு கோர் போடணும்ல, அந்த கோடுக்கு மேலே என்ன இருக்குது, முதல் இதில் ஐ இருக்குதா, அப்போ ஐ. ரெண்டாவதுல என்ன இருக்குது, எஃப். மூணாவது என்ன இருக்குது, ஜி. அடுத்த கோடு ஐஏ, அடுத்த கோடு இ. அப்போ இந்த மாதிரியான ஆப்ஷன் எங்கே இருக்கோ அதுதான் ஆன்சர். நமக்கு ஐங்கிற ஆப்ஷனு லாஸ்ட்டு தான் இருக்குது, முதல்ல நமக்கு ஐங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் கம்பல்சரியாக வராது. அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர், பார்க்கலாமா? ஐஎஃப் ஜிஐங்கிறது என்ன ஆன்சரே, சி அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது, சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இது நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்மளை தான் கெஸ் பண்ணணும். இதுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவோ எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த இடத்துல உட்காந்து யோசிக்கிறீங்க, நான் யோசிச்சு பார்த்தீங்களா, ஜிஇஎஃப் இங்கே ஐ இருக்குது, அப்போ முன்னாடி ஒரு வார்த்தை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ முன்னாடி என்ன வார்த்தை வருங்கிறத பின்னாடி வரக்கூடிய வச்சு கண்டுபிடிங்க. ஐக்கு போது பார்த்தீங்கன்னா டபுள் ஐ இருக்குது, அப்போ இங்கே வந்து ஐக்கு முன்னால் ஐ இருந்தால் மட்டும் தான் வைக்கணுது, அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்குது. அப்போ ஐ போட்டாச்சு, அப்போ ஐயை போட்டால் நமக்கு அஞ்சு வார்த்தை வந்து கோர்வே வருது. என்ன வார்த்தை, ஜிஎஃப்இஐஐனு. அப்போ இந்த மாதிரி நாலு ஆன்சர் வரணும். பாருங்கள் சேமாக வருதா, ஜிஎஃப்இஐஐ ஜிஎஃப்இஐஐ ஜிஎஃப்இஐஐ, எல்லாமே சேமாக தான் வரும். அப்படி தான் வரணும், அது வந்தால் தான் நீ செஞ்சது கரெக்ட். இங்கே ஜிஎஃப்இஐஐ, இங்கே அப்படி மாற்றி வந்தால் தப்பு, அப்படி போடக்கூடாது, சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆன்சரு, மூணாவது ஆன்சர் கரெக்டான ஆன்சர், சரிங்களா? ஓகே, அடுத்து இதுவும் அந்த மாடல் தான், சரிங்களா? பட் இதில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நீ எடுத்தோடனே பார்த்த அப்படின்னா பிசின்னு இருக்குது, முதல் வார்த்தை இல்லை. நல்ல முதல் வார்த்தை இல்லைன்னொன்னே உனக்கு என்ன தோணும், அப்போ இது வந்து ஏபிசிடி அப்படிங்கிற ஆர்டரில் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீ தோணும். எல்லாருக்கும் தோணும், எல்லாரும் அதை தான் எடுப்பாங்க, நம்மளும் அதை எடுக்க போகிறோம், சரியா? ஏன்னா முதல்ல பாரு, முதல்ல டேஸு, ரெண்டாவது பிசி. அப்போ பிசி அப்படின்னா முன்னாடி ஏ இருந்தால் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு போட்டிருப்போம். ஓகே, அடுத்து பார்ப்போமா. அடுத்து என்னது, ஒரு டேஷ் இருக்குது, சிஏன்னு இருக்குது. என்ன இருக்குது, சிஏன்னு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, ஏபிசி இந்த மூணு எழுத்தை தவிர உனக்கு நமக்கு வேறு எந்த எழுத்துமே வரலாம், முடிதானப்பா? மேலே எல்லாத்தையும் பாரு, பிசி ஏ, என்னது எந்த வித்தியாவில் இல்லை. அப்போ மூணு எழுத்து நமக்கு மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, ஏபிசிங்க தான். அப்போ முதல் வார்த்தையில் பிசி இருக்குது, என்ன வார்த்தை இல்லை, ஏ வார்த்தை இல்லை, அப்போ ஏ போட்டாச்சு. ரெண்டாவது டைமில் சியும் ஏயும் இருக்குது, அப்போ என்ன வார்த்தை இல்லை, பிங்கிற வார்த்தை இல்லை, போட்டாச்சா? அதே மாதிரி மூணாவது பார்க்கலாமா, மூணாவது என்னது, இந்த படமா, முதல் வார்த்தையில் இந்த இடத்துல ஏ போட்டோம், அடுத்தங்களில் பி போட்டோம், பிரிச்சாச்சா? சரி, சரிங்களா? அதே மாதிரி வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும், சரிங்களா? இங்கே என்ன இருக்கு, இங்கே என்ன இருக்குது, ஒரு டேஷ் இருக்குதா, ஒரு டேஷ். அடுத்தது ஏபின்னு இருக்குது, நமக்கு தான் மூணு எழுத்து தான், அங்கே விட்டுறணும். அப்போ இந்த ஏபியில் என்ன வார்த்தை இல்லை அப்படின்னா, அகைன் என்ன இல்லை, சி இல்லை. முதல் வார்த்தையில் ஏ இல்லை, ரெண்டாவதுல பி இல்லை, மூணாவதுல சி இல்லை. அடுத்து வந்துட்டுமா, அடுத்து ஏ ஒரு டேஷு, அடுத்து என்னது, சி. அப்போ இங்கே என்ன இல்லை, பி அப்படிங்கிறது இல்லை, என்ன இல்லை, பி அப்படிங்கிறது இல்லை, சரிங்களா? அப்போது முதல் டைமில் ஏ போட்டாச்சு, ரெண்டாவது டைமில் பி போட்டாச்சு, மூணாவது டைமில் சி போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாமா? அப்போ நாலாவது டைம் என்னது, என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இங்கே என்ன போடணும் அப்படின்னா, பிங்கிறது போடணும். அப்போ கடைசி டைம் ஒரு டேஷு சிஏன்னு இருக்குது. அப்போ என்ன வார்த்தை இல்லை அப்படின்னா, பி அப்படிங்கிற வார்த்தை இல்லை. மூணு எழுத்து மாற்றி மாற்றி வந்திருக்குது, அந்த எந்த எழுத்து இல்லைங்கிறதா போட்டால் ஆன்சர். ஃபஸ்ட் இது பார்க்க சொல்கிற பாருங்கள், முதல் டைமில் மூணாக பிரிச்சு, ஏன் மூணாக பிரிக்கிறான் அப்படின்னா, ஏபிசிங்கிற மூணு எழுத்தாக மாற்றி 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 வந்திருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அதனால தான் மூணு எழுத்தாக பிரிக்கிறேன், சொல்ல புரிஞ்சா? சரி, மூணாக பிரிச்சுட்டேன். அப்போ முதல் மூணில் என்ன ஆன்சர் இல்லை அப்படின்னா, பிசி இருக்குது, ஏங்கிறது இல்லை. ரெண்டாவது மூணாக பிரிச்சுட்டேன், சியும் ஏ இருக்குது, என்ன ஆன்சர் இல்லை, பிங்கிற ஆன்சர் இல்லை. மூணாவது இதுவும் மூணு எழுத்து வரணும், ஏயும் பி இருக்குது, சிங்கிற ஆன்சர் இல்லை. கடைசி என்னது, ஏயும் சி இருக்குது, என்ன இல்லை, பி இல்லை. லாஸ்ட் ஒன்றில் சியும் ஏ இருக்குது, பி இல்லை. பெரிய எழுதலாமா, என்ன ஆன்சரு, ஏ போட்டிருக்கோம், பி போட்டிருக்கோம், அடுத்த என்னது, சி போட்டிருக்கோம், பி போட்டிருக்கோம், அகைன் பி போட்டிருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஏபி சி பிபி எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா, ஏபிசி பிபி எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஆன்சர் பாருங்கள், முதல் ஆன்சர் பாருங்கள்,
இருக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஏபிசி பிபி சேம் வந்துருச்சா அப்போ இந்த கணக்குக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது ஆன்சர் என்ன ஆன்சரு ஏ அப்படிங்கிறது ஆன்சர் சரிங்களா எனக்கு எப்படி ஈஸியாக வந்துச்சு அப்படின்னா நான் பண்ணிருப்பேன் நிறைய டைம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பேன் அப்போ நீங்கள் என்ன பண்ண இந்த மாதிரி சமலாம் நிறைய டைம் வந்து செஞ்சு பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு இது எப்படி எடுத்துருக்காங்க அப்படிங்கிற ட்ரிக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு வந்து உடனே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் சூப்பர்ச்சா எனக்கு எல்லாருக்குமே உடனே வந்து என்ன பண்ணாங்கன்னா சம் ஆன்சர் வராது அப்போ அந்த ஆன்சரை வர வைக்க நீ எந்த அளவுக்கு வந்து உள்வாங்கி யோசிக்கிற அப்போ தான் உனக்கு மார்க் கிடைக்கும் அப்போ தான் ஆன்சருங்கிறது கிடைக்கும் சரிங்களா ஓகே அடுத்த பார்க்கலாமா அஞ்சாசம் சேம் கான்செப்ட்லாம் சரிங்களா அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நல்லா படிச்சுக்கணும் முதல்ல எத்தனை டைமாக பிரிக்கணும் முடிவு பண்ணிக்கிறதும் டி யு சரிங்களா ஒரு கோடு கொடுத்துருக்காங்க சரிங்களா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு இது குத்து மதிப்போ நாலோ ஒரு மூணோ பிரிச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிறேன் சரிங்களா முதல்ல இங்கே நீ என்ன பார்க்கணும் அப்படின்னா அதே மாதிரி எத்தனை லெட்டருன்னு பார்க்கணும் அங்கே ஏபிசி பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஆறு இருக்குது எஸ் இருக்குது டி இருக்குது யூ இருக்குது அப்போது இந்த நாலு வார்த்தை ஆறு எஸ்ஸு டி யூ இந்த நாலு வார்த்தை அப்படியே ரிப்பீட்டட் ஆகுது அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம கணக்கை நாலாக பிரிக்க போகிறேன் சூப்பர்ச்சா எத்தனை டேம் பிரிக்குதுங்கிறத கொடுத்துருக்காங்களா லெட்ரு அதை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ நாலு வார்த்தை தான் திருப்பி திருப்பி கொடுத்துருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறீங்க அந்த நாலை பிரிக்க வச்சு இப்போ இந்த நாலு வார்த்தையில் டியும் யூவும் கொடுத்துட்டாங்க அவள் என்ன வார்த்தை வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அவள் என்ன வார்த்தை இல்லை ஆறுங்கிற வார்த்தையும் எஸ்ஸுங்கிற வார்த்தையும் இல்லை அப்போ முதல்ல ஆறை போடணுமா எஸ்ஸை போடணுமா எப்படி முடிவு பண்ணுறது சார் எல்லா ஆப்ஷனையும் பாரு முதல்ல வார்த்தை என்ன இருக்குது ஆறு தான் இருக்குது என்ன இருக்குது ஆறு தான் அப்படி கண்ணை முடிக்கிட்டு ஆறு அப்படின்னு போட்டுடலாம் சொல்ல புரிஞ்சா ஆர்டி யூஎஸ் தான் நாலு வார்த்தை இருக்குது ரெண்டு வார்த்தை தெரிஞ்சு போச்சு அப்போ மிச்ச ரெண்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆறு எஸ்ஸும் வரணும் அவள் எதை ஃபஸ்ட்டு போகணும் எதை லாஸ்ட் போகணும் எப்படி முடிவு பண்ணணும் நாலு ஆப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு லெட்ரு ஆறு தான் இருக்குது அப்படின்னு தான் கண்ணை முடிக்கிட்டு ஆறுங்கிறத போட்டுடலாம் அப்போ இங்கே கட்டாயம் என்ன வருது எஸ் அப்படிங்கிறது தான் கம்பல்சரியாக வரும் இதே மாதிரி பிரிச்சுருவோமா அவள் முதல்ல ஆறு போட்டாச்சு டியூஎஸ் முதல் பிரிச்சாச்சா ரெண்டாவது பார்க்கலாமா ரெண்டாவது என்னது ஆர் டி நூறு டேஸு ஒரு எஸ் அப்போ ஆர் டி எஸ் இருக்குது என்ன வார்த்தை இல்லை இந்த இடத்துல யூ அப்படிங்கிற வார்த்தை இல்லை அப்புறம் போட்டுக்கலாமா அப்புறம் இது ஆர்டியூஎஸ் போட்டாச்சு மூணாவது ரெண்டு கோடி யூஎஸ்ன்னு இருக்குது ரெண்டு கோடி மூணு எஸ் அப்போ என்ன வார்த்தை வரல இல்லை ஆறும் டியும் வரல எல்லா எழுத்து ஒன்று இருக்கா ஆர்டியூஎஸ் 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 அந்த லெட்ரு வந்து ஒரு போல் வரணும் சோ புரிஞ்சா சரி அவங்க என்ன போடலாம் ஆறும் டியும் போட்டாச்சு அப்போ யூஎஸ் அப்போ கடைசியாக ஆர்டியூ இங்கே என்ன வார்த்தை வரும்னு கேட்டிருக்காங்க நமக்கே தெரிஞ்சு போச்சு ஆர்டியூ அப்போ என்ன வார்த்தை வரல எஸ்ங்கிற வார்த்தை வரல என்ன வார்த்தை வரல எஸ்ங்கிற வார்த்தை வரல அப்போ இந்த கொடுக்கப்பட்ட டேம் எப்படி இருக்குன்னா நாலு நாலு வார்டாக பிரிச்சுருக்காங்க நாலு வேர்டு என்ன வேர்டு அப்படின்னா ஆர்டியூஎஸ் அப்படிங்கிறது சரிங்களா அப்போ எடுத்து எழுதுவோமா என்ன ஆன்சர் வருது ஆறு எஸ்ஸு யூவு அடுத்தது ஆர்டிஎஸ் முதல்ல ஆர் போட்டிருக்கேன் ரெண்டாவது எஸ் போட்டிருக்கேன் மூணாவதில் யூ இல்லை நாலாவதில் ஆறும் டி இல்லை கடைசி இதில் எஸ் இல்லை அப்போ இந்த மாதிரியான ஆர்எஸ்யூ ஆர்டிஎஸ் எங்கே வந்து பார்க்கலாமா ஆர்எஸ்யூ ஆர்டிஎஸ் எங்கே இருக்கு ஆர்எஸ்யூ ஆர்டிஎஸ் அப்போ எந்த ஆன்சர் அப்படின்னா லாஸ்ட் ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சருங்க சரிங்களா ஸோ ஓகே இந்த அஞ்சு மாடலுமே ஈஸி தான் கஷ்டம்லாம் கிடையாது ஆனால் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்யணும் அங்கே எத்தனை வார்த்தை ரிப்பீட்டடாக இருக்குது ரெண்டு வார்த்தை ரிப்பீட் அப்படின்னா ரெண்டு ரெண்டாக பிரிங்க மூணு ரிப்பீட் அப்படின்னா மூணு மூணாக பிரிங்க எத்தனை வேர்டு கொடுத்துருக்காங்க ஏபிசிடி அப்படின்னா நாலு பிரிக்கணும் இஎஃப்ஜி அப்படின்னா மூணு பிரிக்கணும் சொல்ல புரிஞ்சா அப்படி பிரிச்சுட்டு கீழே உள்ள ஆப்ஷன் ஏதாச்சும் ஒன்று மட்டும் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டான ஆன்சர் தெளிவான ஆன்சர் கிடைச்சிடும் சொல்ல புரிஞ்சா இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நீங்கள் முதல்ல அந்த சம பாருங்கள் பார்த்துட்டு முதல்ல உள்வாங்குங்க உள்வாங்கணும்னு நினைக்கலாம் நீங்கள் நிறைய சமன் நினைக்கலாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணால் நிறைய சமம் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிளியராக கிடைக்கும் சரிங்களா ஓகேவா ஸோ ஓகே அடுத்து பாருங்கள் செகண்ட் டைப் ஆகலாமா சரி அது உச்சரிப்பீங்களா இந்த சமயம் என்ன பண்ணுங்க எனக்கு அதே சால்வ் பண்ணும்ல அதே மாதிரி எனக்கு என்ன பண்ணுங்கள் இந்த கணக்கை சால்வ் பண்ணுங்கள் சால்வ் பண்ணி எனக்கு என்ன பண்ணுங்கன்னா ஆன்சரை கமெண்டில் எனக்கு என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா எதுக்கு சார் ஹோம்ஒர்க் பற்றி என் டைம் ரொம்ப ஆகுறீங்க அப்படின்னா
அப்போ தான் அந்த வீடியோ பார்க்குறவங்க உண்மையிலே படிக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவான், அந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அவங்களுக்கு. சரிங்களா, ஓகே. படிக்கிறத விட என்ன முக்கியம் அப்படின்னா ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா, சில நேரம் பண்ணுங்க, இந்த கணக்கு சால்வ் பண்ணி எனக்கு கமெண்டில் மட்டும் ஆன்சரை ஷேர் பண்ணு. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க ரெண்டாவது டைப்பு. சரி, ரெண்டாவது டைப்பு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எண்கள் பார்த்தோம்ல, எண்கள் பார்த்த மாதிரியே, சரிங்களா, எண்கள் இருக்குல்ல, அந்த எண்கள் பார்த்த மாதிரியே இங்கே எழுத்து கொடுத்துருப்பாங்க. எழுத்துக்களில் விடுபட்ட எண்ணு, தவறான எண்ணு இல்லை அப்படின்னா இதுக்கு அடுத்த லெட்ரு என்ன எழுத்து வரும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கணக்கு என்ன கேட்டுருக்காங்கன்னா, இவங்க லாஸ்ட் என்னது 2018 ஆண்டு போலீஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு க்வெஸ்சன் தான். படிக்கிற பாருங்கள், காலியான இடத்தில் வரும் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல பாருங்கள், ஜி தெரியல, ஐ எக்ஸ் கே வி எம் டி பாருங்கள், எடுத்து எழுதுகிறேன். ஜி இங்கே தெரியல, அடுத்து ஐ அப்படிங்கிற வார்த்தை, அடுத்து எக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, அடுத்து கே, அடுத்து வி, அடுத்து எம், அடுத்து டி. இந்த மாதிரி சீரியஸ் இருக்கும் பொழுது ரெண்டாவது லெட்ரே நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுவும் நீங்கள் யோசிக்கக்கூடிய அந்த ட்ரிக்கில் தான் இருக்குது. இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். ஒன்று விட்டு ஒன்று முதல்ல பார்க்குறாங்க. சரிங்களா, ஒன்று விட்டு ஒன்று முதல்ல பார்க்குறாங்க. அப்போ இது ஐ அப்படிங்கிற வார்த்தை. சரிங்களா, ஒன்று விட்டு ஒன்று பார்க்குறாங்க. ஜிக்கு அடுத்து என்ன வரணும், ஹைச். ஹைச்சுக்கு அடுத்து என்ன வார்த்தை அப்படின்னா ஐ அப்படிங்கிற வார்த்தை. ஜி ஹைச் ஐ. அப்போ ஜியில் இருந்து ரெண்டாவது லெட்டர் என்ன லெட்டர் அப்படின்னா ஐ. ஒன்று விட்டுருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஜியில் ஒரு எழுத்து விட்டுட்டு ரெண்டாவது எழுத்து என்ன வருது அப்படின்னா ஐ வருது. ஏன்னா ஜி கடுத்தது ஹைச், ஹைச்சுக்கு அடுத்தது ஐ. அப்போ ஜியிலிருந்து ஐ அப்படிங்கிறது ரெண்டாவது லெட்டர். அப்போ இதே மாதிரி இங்கே பார்க்கலாமா? அப்போ இங்கே என்ன பண்ணணும், அதே மாதிரியே ஒரு லெட்டர் விட்டுருங்க. விட்டுட்டு ஐயில் இருந்து கே அப்படிங்கிறது எத்தனை லெட்டர் பார்க்கலாமா? ஐக்கு அடுத்து என்ன வரும் சொல்லலாமா? ஹைச் ஐ தானே. ஐக்கு அடுத்தது ஜே, ஜே கடுத்தது என்ன வருது கே அப்படிங்கிறது வருது. அப்போ ஐக்கு அடுத்தது ஜே, ஜே விட்டுனது கே போட்டிருக்காங்க. அப்போ இங்கேயும் ப்ளஸ் டூ, என்னது இங்கேயும் ப்ளஸ் டூ. அப்போ ஐயுக்கும் கேக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா ஐயிலிருந்து கே வந்து ரெண்டாவது லெட்டர், என்ன லெட்டர், ரெண்டாவது லெட்டர். ஸோ இதே மாதிரி இங்கே பார்க்கலாமா? கே. அப்போ என்ன பண்ணும், ஒரு லெட்டராக விட்டுடலாமா? விட்டாச்சு. அப்போ கேலேருந்து எம், கே கட்டு என்ன வரணும், கே எல் எம் தானே. அப்போ இங்கேயும் எம் அப்படிங்கிறது கேலேருந்து ரெண்டாவது லெட்டர், ரெண்டாவது லெட்டர். அப்போ மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு லெட்ரு விட்டு அதுலேருந்து ரெண்டாவது லெட்டரை கொடுத்துருக்காங்க. இப்போ ஜி அப்படின்னா ஒரு எழுத்து விட்டுருக்காங்க. ஜிக்கும் ஐக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னது, ஜியிலிருந்து ஐங்கிறது ரெண்டாவது லெட்ரு. அதே மாதிரி ஐக்கும் கேக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா ஐ வந்து கே என்னது ரெண்டாவது லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் கேலேருந்து ரெண்டாவது லெட்ரு என்ன எழுத்து அப்படின்னா எம்ங்கிறது. சரிங்க சார், இப்போ இப்போ இங்கே வந்து பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது, முதல் லெட்டரே தெரியல. அப்போது ரிவர்ஸ் பார்க்கலாமா? எப்படி ரிவர்ஸு, இப்போ எந்த லெட்டர்லாம் விட்டீங்களோ அதை கம்பேர் பண்ணணும். சரிங்களா, எந்த லெட்டர் விட்டுறோம், டி விட்டோமா, டீக்கும் யூக்கும் என்ன ரிலேஷன், டீக்கும் யூக்கும் சாரி டீக்கும் விக்கும் என்ன ரிலேஷன். டீ கடுத்து என்னது, டீ கடுத்தது யூ, யூ கடுத்தது வி, என்னது யூ கடுத்தது விங்கிறது. சரிங்களா, அப்போ இங்கேயும் ப்ளஸ் ரெண்டு, ப்ளஸ் ரெண்டு. எப்படி ரிவர்ஸில் பார்த்தா ப்ளஸ் ரெண்டு, இங்கேருந்து நீ பார்த்தா அப்படின்னா என்னது மைனஸ், அதான் அர்த்தம் முன்னாடி கொடுத்துருப்பாங்கன்னு அர்த்தம். நீ எடுத்துக்கிறத பொறுத்த உனக்கு என்னது ப்ளஸ் மைனஸ் மாறும். நான் இங்கேருந்து தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இங்கேருந்து தான் ஈஸியாக பார்க்க முடியும். டீக்கும் ஒரு எழுத்து விட்டாச்சு, இந்த டீக்கும் இந்த வீக்கும் என்ன ரிலேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டீ கடத்தது யூ, யூ கடத்தது வி, அப்படிது ரெண்டாவது வார்த்தை. ஸோ அதே மாதிரி இங்கே என்னது, இங்கேயும் சேம் ரெண்டாவது வார்த்தை. ஒன்று விட்டுலாமா, விட்டாச்சு. வி கடுத்து என்ன வரணும், யூ வி டபிள்யூ வருமா, டபிள்யூ கடுத்து என்ன வார்த்தை அப்படின்னா எக்ஸ். அப்போ இங்கேயும் ப்ளஸ் ரெண்டு. ரிவர்ஸில் பார்க்குறேன், ஃபார்வர்டில் பார்த்தோம்னா நமக்கு எழுத வரும் முன்னாடி மைனஸ் வரும். நான் இங்கேருந்து பார்க்குறேன், அதானது நான் ப்ளஸ்ங்கிற ஆன்சரை போட்டிருக்கேன். ஓகேவா, சரி. அப்போ டீ கடுத்தது யூ விட்டுருக்காங்க, வி வி கடுத்தது டபிள்யூ விட்டுருக்காங்க, எக்ஸு. அப்போ இங்கே என்ன வார்த்தை வரணும், எக்ஸு கடுத்து என்னது என்ன விட்டுருப்பாங்க, எக்ஸு கடுத்தது ஒய் விட்டுருப்பாங்களா, ஒய் கடுத்தது என்ன அப்படின்னா இசட்டு, என்னது இசட்டு. அப்போது இந்த பிளாங்க் இருக்குல்ல, ரெண்டாவது லெட்டர் என்ன வார்த்தை வரணும் அப்படின்னா இசட்டு. இசட்டுங்கிற ஆன்சர் எங்கே இருக்குது, இதாக இருக்கா இசட்டுங்கிறது, என்ன ஆன்சர், இசட்டுங்கிறது மூணாவது ஆன்சர். அப்போ இந்த சீரியஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்று விட்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டாக கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி இங்கே இதெல்லாம் விட்டீங்களோ அதை ரிவர்ஸ் வந்து பார்த்தா அது என்னது, அதுவும் ரெண்டாவது லெட்டரை கொடுத்துருக்காங்க. டிக்கு விக்கும் டீலேருந்து ரெண்டாவது லெட்டர் தான் விங்கிறது, விக்கும் எக்ஸுக்கும் விலேருந்து ரெண்டாவது லெட்டர் தான் எக்ஸுங்கிறது. அப்போ எக்ஸ்லேருந்து ரெண்டாவது லெட்டர் என்ன வரணும் அப்படின்னா என்னது, இசட்டு. ஏன்னா என்னது, எக்ஸுக்கு அடுத்து முதல் லெட்டர் ஒய், ஒய்க்கு அடுத்து என்ன அப்படின்னா இசட்டு. அப்போ எக்ஸில் இருந்து ரெண்டாவது லெட்டர் என்ன எழுத்து அப்படின்னா இசட்டுங்கிறது. சொல்ல புரிச்சா? ஸோ ஓகே, அப்போ என்ன ஆன்சரு, இசட்டுங்கிற ஆன்சர். ஓகே ஓகே, இதுவும் அதே மாதிரியே. இங்கே ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு குவஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க, அப்போ என்னது கீழே ரெண்டு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே பார்க்கலாம். ஏ, ஏக்கு அடுத்தது சி, சிக்கு அடுத்தது எஃப், எஃப்க்கு அடுத்தது ஜேஇ, அடுத்த ரெண்டு குவஸ்டின் மார்க் எழுதுகிறேன் பாருங்கள். ஏ சி எஃப் ஜே தெரியலை, தெரியலை சரிங்களா. எப்படி போடணும், அதே மாதிரி தான், ப்ளஸ்ஸோ மைனஸோ ரெண்டு வார்த்தையோ மூணு வார்த்தையோ ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஏ இருக்குது, இங்கே சி இருக்குது, நமக்கே தெரியும் ஏ கடுத்தது பி, பி கடுத்தது தான் சி. அப்போ இங்கே எத்தனை வார்த்தை அப்படின்னா ரெண்டாவது வார்த்தை ப்ளஸ்ஸு தான் சரியா. அப்போ ஏ கடுத்தது பி, பி கடுத்தது சி. அப்போ ஏலேருந்து சிங்கிறது ரெண்டாவது லெட்ரு. அப்போ சியில் இருந்து எஃப் எத்தனை அழுத்து, சி கடுத்து என்ன வரணும், சி கடுத்தது டி, இ, எஃப். அப்போ சிக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா ப்ளஸ். போனதில் எல்லாமே ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ வந்துச்சு, இங்கே மாறி வருது. சொல்ல புரிஞ்சா? அப்போ ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா ரெண்டாவது வார்த்தை தான் என்னது, ஏலேருந்து ரெண்டாவது வார்த்தை அடுத்துள்ள வார்த்தை தான் என்னது அப்படின்னா சி. அதே மாதிரி சியிலேருந்து மூணாவது வார்த்தை என்னென்னா எஃப், ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு. ஓகே, அப்போ இங்கே பார்க்கலாமா எஃப்க்கும் ஜேக்கும், எஃப்க்கு எடுத்து பார்க்கலாமா, எஃப்க்கு என்ன வருது, ஜி ஹைச் ஐ ஜே. அப்போ எஃப்க்கும் ஜேக்கும் என்ன வார்த்தை, ப்ளஸ் நாலு. அப்போ இந்த சீரியஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு. அப்போ இந்த ஜேக்கும் இந்த பிளாங்க்கு என்ன வரணும் அப்படின்னா ப்ளஸ் அஞ்சு வரணும். ஜேலேருந்து அடுத்த அஞ்சாவது வார்த்தை பார்க்கலாமா, இன்னும் வார்த்தை ஒரு பார்க்கலாம், ஜே வருமா, ஜே அப்படின்னா கே, கேக்கு அடுத்தது எல், எம், என், ஓ. சரி மறுபடி பாருங்கள், ஜேலேருந்து அஞ்சாவது வார்த்தை சரிங்களா, கே, எல், எம், என், ஓ. சரி அப்போ இங்கே என்ன வார்த்தை இருக்கணும் அப்படின்னா ஓ அப்படிங்கிற வார்த்தை இருக்கணும், அஞ்சா வார்த்தை. அப்போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னா இங்கே கட்டாக என்ன வரணும், ஆறாம் நம்பரை கூட்டியிருப்பாங்க. ஓலேருந்து ஆறாவது வார்த்தை என்ன வார்த்தை வரும், ஓலேருந்து ஆறாவது வார்த்தை என்ன வருது, என்னது எம்என் ஓ தானே. ஓ கடுத்தது பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ அப்படிங்கிற வார்த்தை, என்ன வார்த்தை, யூ அப்படிங்கிற வார்த்தை. அப்போ இந்த ரெண்டு என்ன இருக்குது, ஓ கமா யூ, என்ன வார்த்தை, ஓ கமா யூ. ஓகமா யூ எங்கே இருக்குது, மூணாவது ஆப்ஷன் ஆன்சர், ஓகமா யூ. அப்போது எட்டாவது கணக்கு என்ன ஆன்சரு, ஓகமா யூ அப்படிங்கக்கூடிய ஒரு ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, ஓகே. இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா. ஒன்பதாவது கணக்கு ஏ கமா டி கமா சி, அடுத்து எஃப், அடுத்து குவஸ்டின் மார்க்கு ஹைச்சு, ஜி குவஸ்டின் மார்க்கு ஐ சரிங்களா. ஃபஸ்ட் எடுத்து எழுதுற பாருங்கள், ஏ கமா டி கமா சி கமா எஃப் கமா இங்கே டேஸு கமா ஹைச்சு கமா ஜிஇ கமா ஒரு டேஸு கமா ஐ. ஓகேவா? ஸோ இங்கே என்ன மாதிரி ட்ரிக் இருக்கு அப்படின்னு பார்க்கணும், அது ஒன்றுமே கிடையாது. நம்பர் சீரீஸில் என்ன பண்ணமோ அதே இதை எழுத்துல பண்ணணும். ப்ளஸ் ரெண்டு அப்புடின்னா ப்ளஸ் ரெண்டு, ப்ளஸ் மூணு அப்புடின்னா ப்ளஸ் மூணு, மைனஸ் ஏழு அப்புடின்னா மைனஸ் ஏழு, எனது இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ இங்கே ஏக்கு அடுத்தது டி இருக்குது, டிக்கு அடுத்து சி இருக்குது. அப்போ ஏக்கும் டிக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனால் ஏக்கும் சிக்கும் கொஞ்சம் கிட்ட இருக்குது. எப்படி, ஏழை ஒன்றை விட்டு எனது அப்படின்னா சி வருமா, அப்போ என்னது ப்ளஸ் ரெண்டு. அங்கே பார்த்தோம்னா அதே கணக்கு, ஏ ஒரு வார்த்தை மறைச்சாச்சு, அப்போ ஏக்கு அடுத்தது சி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏலேருந்து சி எத்தனா லெட்ரு அப்படின்னா எத்தனை லெட்ரு, ரெண்டா லெட்ரு. எப்படி, ஏ கடுத்தது பி, பி கடுத்தது சிங்கிறது. அப்போ ஏழை இருந்து சி எத்தனா எழுத்து அப்படின்னா ரெண்டாவது எழுத்து. அப்போ இங்கே ஒன்று விட்டோமா, அப்போ இங்கே ஒன்று விட்டுருவோமா. அப்போது சியிலேருந்து இங்கே கம்பேர் பண்ணணும், இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் ஒரு வேளை நானும் அப்ளை பண்ணி பார்க்குறேன், இங்கே ரெண்டு போட்டோமா, அப்போ இது சியிலேருந்து ரெண்டாவது லெட்டர் நான் சும்மா அப்ளை பண்ணி பார்க்குறேன். சியிலேருந்து ரெண்டாவது லெட்டர் என்ன எழுத்தா போட்டு பார்க்கலாம், சி கடுத்தது டி, டி கடுத்தது இ. ஒரு வேளை இந்த இடத்துல இ இருந்தால் வராது, ஒரு அஞ்சு பண்ணுவோம் ரஃபாக வச்சுருக்கோம் வச்சு. ஓகேவா? வச்சாச்சு. சப்போஸ் இதே இந்த இடத்துல ஈங்கிறது எப்படி கரெக்டுங்கிறத செக் பண்ணலாம் அப்படின்னா, ஈ கடுத்து இங்கே ஒரு வார்த்தை விட்டுருவாங்களா, ஒரு வார்த்தை விட்டுட்டு
இங்கே என்ன வரணும்? அதே மாதிரியா ரெண்டாம் வார்த்தை வரணுமா? இந்த ஈல இருந்து ரெண்டாம் வார்த்தை இங்கே இருந்துச்சு அப்படின்னு என்னது, நீங்கள் ஈ போட்டது அப்படிங்கிறது 100%க்கு 100% கரெக்ட். சரியா? அப்போ ஈங்க நம்மளா சும்மா ரஃபாக வச்சுருக்கோம். எப்படி முதல் வந்து ப்ளஸ் டூ போட்டிருக்காங்க, அப்போ என்னது சீலேருந்து ரெண்டாவது வார்த்தை ஈயை நம்மளா அசீவ் பண்ணியிருக்கோம். இந்த ஈ கரெக்டானு எப்படி செக் பண்ண அப்படின்னா, இந்த ஈலேருந்து ரெண்டாவது வார்த்தை அங்கே இருக்கான்னு பாருங்கள். ஈ கரெக்ட் என்னது எஃப் ஜி ஜி இருக்கும். அப்போ இங்கே என்னது ஈ அப்படிங்கிறது 100%க்கு 100% கரெக்ட். ஒரு வேளை சந்தேகம் தீரலையா, அப்போ இங்கே என்னது ஜி இருக்கா? ஒரு வார்த்தை மறைச்சிருங்க. ஜியிலேருந்து ரெண்டாவது வார்த்தை என்ன வரணும்? இங்கே இருக்க வார்த்தை வரணுமா? அப்போ ஜி கடுத்தினது ஹைச்சு ஐ. அப்போ ஐங்கிற ஆன்சர் இருக்குது. அவன் போட்ட ஆன்சர் அப்படிங்கிறது 100%க்கு 100% கரெக்ட். சரியா? அப்போ மேலே எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு. அப்போ இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருக்குது. சரியா? சரி, அப்போ அந்த ரெண்டாவது பேலன்ஸ் கண்டுபிடிக்க எப்படி பண்ணிக்கலாம்? அதே மாதிரி இங்கே கீழே இதெல்லாம் விட்டீங்க, அதை கம்பேர் பண்ணுமா? டிஏயும் எஃப்ஐ விட்டுருக்கோம். டிக்கு எஃப்னு பார்க்கலாமா? டி கடுத்தினது இஎஃப். அப்போ டிக்கும் எஃப்க்கும் எத்தனா லெட்டர் அப்படின்னா என்னது, அதே மாதிரியே மேலே பார்த்த மாதிரியே ப்ளஸ் டூ. ஒரு வார்த்தையை மறைச்சாச்சு. ஏன் மறைக்கிறேன்? மேலே ஒரு வார்த்தையை மறைச்சோம். அப்போ இங்கே என்னது ஒரு வார்த்தையை விட்டுட்டு பார்க்கணும். அப்போ இந்த டிக்கு இந்த எஃப் எப்படி இருக்குது? டி கடுத்தது இஇ கடுத்தது எஃப். அப்போ டியிலேருந்து ரெண்டாவது வார்த்தை என்னன்னா எஃப். அப்போ இதே மாதிரி எஃப்லேருந்து ரெண்டாவது வார்த்தை என்னது அப்படின்னா ஹைச்சு. எப்படி எஃப் கடுத்து என்ன வரணும்? எஃப் ஜி ஹைச்சு வரணும். அப்போ என்னது ஹைச்சுங்கிறது. ஸோ அதே மாதிரியாக ஹைச்சிலிருந்து ரெண்டாவது வார்த்தை, ஹச்சிலிருந்து ரெண்டாவது வார்த்தை என்ன வரணும்? ஹைச்சுக்கு அடுத்தது ஐ, ஐக்கு அடுத்தது ஜே. அப்போ இங்கே ஜே அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் கரெக்டு. இந்த வார்த்தை இருந்தால் கரெக்டு, ஜேங்கிற வார்த்தை இருந்தால் கரெக்டு. எப்படி போட்டிருக்கேன்? மேலே பண்ண மாதிரியே கீழே என்ன பண்ண போகிறோம்? மேலே பார்த்து விட்டுருங்க, பார்க்காம இருக்கும்போது அது என்னது ஒன்று ஒன்றா கம்பேர் பண்ண போகிறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது மேலே பண்ண அதே கால்ஸ். அப்போ என்னது ஒரு நம்ம அது ஒரு எழுத்தை மறைச்சி பார்க்கணும். அப்போ டி சியை மறைச்சா எஃப் இருக்குது. அப்போ டிக்கும் எஃப்க்கு என்ன ரிலேஷனு? டியிலிருந்து ரெண்டாவது அடுத்துள்ள வார்த்தை தான் என்னது எஃப். அப்போ அதே மாதிரி இங்கே ரெண்டாவது வார்த்தை மறைச்சாச்சு. எஃப்க்கும் ஹைச்சுக்கு ரிலேஷனு? எஃப்ல இருந்து ரெண்டாவது எழுத்து என்ன எழுத்து அப்படின்னா ஹைச்சு. அதே மாதிரி கான்செப்டில் ஹைட்டில் இருந்து ரெண்டாவது எழுத்து என்ன எழுத்து அப்படின்னா ஜேங்கிறது. அப்போ என்ன ஆன்சரு இந்த போட்டிருக்கோமா? இந்த ஈயும் இந்த ஜே அப்படிங்கிறது தான் ஆன்சர். எங்கே இருக்குது ஈயும் ஜேயும்? ஃபஸ்ட்டு ஆன்சர் இருக்குது ஈ கமா ஜே அப்படிங்கக்கூடிய ஒரு ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? ஓகே, சரி ஓகே. இங்கே அதே மாதிரியா இன்னொரு கணக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், டி கமா ஆர் கமா பி கமா என் கமா எல் இங்கே டேஷ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட்டுமா? டி ஆர் பி என் எல் டேஷ் டேஷ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே இருக்கட்டும். சரியா? அப்போ டிக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ எடுத்து எழுதிக்கலாமா? எழுதிக்கோங்க. பி கியூ ஆர் எஸ் டி யூவி இருக்கட்டும். சரியா? ஏன் அப்புறம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது படிக்கிறதுக்காண்டி. சரிங்களா? ஓகே, அப்போ டீக்கு ஆருக்கு பார்க்கலாமா? டி இந்தா இருக்குது, ஆர் இந்தா இருக்குது. டி அந்தா இருக்குது, ஆர் அந்தா இருக்குது. அப்போ எப்படி போட்டிருக்காங்க உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு டி தான் இருக்குது, ரெண்டாவது தான் ஆர் இருக்குது. சரிங்களா? அப்போ டீலேருந்து ஆருங்கும் போது ரிவர்ஸில் வருது. இப்படி வருது ரிவர்ஸில். சரி, அப்போ டீக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா ரிவர்ஸில் ஆடுறேன். அப்போ டீலேருந்து ஆர் வந்து எத்தனாவது ரிவர்ஸ் அப்படின்னா ரெண்டாவது முன்னக்குட்டி வரக்கூடிய எழுத்து. எப்படி இதாக இருக்கா? ஆறுக்கு அடுத்தது எஸ் எஸ்ஸுக்கு அடுத்தான் டி. இங்கே அப்படி ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டீக்கும் ஆறுக்கு என்ன ரிலேஷனு? டீலேருந்து ஆறு வந்து ரெண்டு எழுத்து முன்னக்குட்டி இருக்குது. சரி ஓகே, அதே மாதிரியா இந்த ஆறு இருக்கா? ஆறுக்கும் பிக்கும் பார்க்கலாமா? ஆறு இருக்குது, பி இருக்குது. அப்போ இது என்னது? ஆறுலேருந்து பி வந்து அதே மாதிரியா ரெண்டு எழுத்து முன்னக்குட்டி. அப்போ சேம் முன்னக்குட்டி. அப்போ இங்கே பார்க்கலாமா? பி என்ன கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? பி என்ன கொடுத்துருக்காங்க? சரியா? போடுதேன். ஐ ஜே கே எல் எம் என் ஓ பிங்கிறது. ஓகே, பி இருக்கா? பிக்கும் என்னுக்கும் பார்க்கலாமா? பி இந்தா இருக்குது, என் இந்தா இருக்குது. அப்போ பியிலிருந்து முன்னக்குட்டி ரெண்டாவது எழுத்து என்ன எழுத்து அப்படின்னா என் அப்படிங்கிறது. அப்போ பியிலிருந்து ரெண்டு எழுத்து ஃப்ரெண்டில் என்ன அப்படின்னா அது மைனஸ் ரெண்டு. அப்போ இங்கே கொடுக்கக்கூடிய எல்லா எழுத்துமே ரெண்டு ரெண்டு எழுத்து வந்து முன்னக்குட்டி முன்னக்குட்டி கொடுத்துருக்காங்க. டிக்கு ஆர் எப்படி இருக்குது? ரெண்டு எழுத்து முன்னே இருக்குது. ஆருக்கு பி எப்படி இருக்குது? ரெண்டு எழுத்து முன்னே இருக்குது. அதே மாதிரியே பிக்கு என் எப்படி இருக்குது? ரெண்டு எழுத்து முன்னே கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரியாக என்னுக்கும் எல்லுக்கு என்னது ரெண்டு எழுத்து தான் முன்னே இருக்கும்.
எண்ணுக்கும் எழுக்கிறது ரெண்டு எழுத்து தான் முன்னே இருக்குது. அப்போ அதே மாதிரியா எல்லில் இருந்து ரெண்டாவது எழுத்து முன்னே என்ன எழுத்து வரணும், ஜே வரணும், இன்னெழுத்து வரணும், ஜே வரணும். எப்படி எல்லில் இருந்து ரிவர்ஸில் ரெண்டாவது எழுத்து என்ன எழுத்து எழுத்து ஜேங்கிறது, சரிங்களா? சரி, அப்போ இங்கே என்ன வார்த்தை வரணும் முன்னக்குட்டி, ஹைச் ஐ ஜே தானே. ஸோ அதே மாதிரியா ஜேல இருந்து ரெண்டாவது எழுத்து முன்னெழுத்து என்ன எழுத்து ஹைச்ங்கிறது, என்ன எழுத்து ஹைச் அப்படிங்கிறது. அப்போ எல்லா வார்த்தையும் எப்படி கொடுத்துருக்காங்க, ரெண்டு ரெண்டு எழுத்து ஃப்ரெண்டில் ஃப்ரெண்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ டீக்கு ஆறு, ஃப்ரெண்டில் ரெண்டு எழுத்து, அதான் மைனஸ் ரெண்டு. ஆறுக்கு பிக்கும் முன்னாடி ரெண்டு எழுத்து மைனஸ் ரெண்டு. அப்போ இந்த மாதிரி போடும்போது எல்லிலிருந்து முன்னுக்குட்டி வரக்கூடிய ரெண்டாவது எழுத்து என்ன எழுத்து அப்படின்னா ஜே. அப்போ ஜேலேருந்து ஃப்ரெண்டில் ரெண்டாவது எழுத்து அப்படின்னா இது ஹைச். அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்ன அப்படின்னா ஜேயும் ஹைச்சும் எங்கே இருக்குது, ரெண்டாவது ஆப்ஷன். ஜேயும் ஹச்சுங்கிற ரெண்டு ஆன்சருங்க, ஓகேவா? ஓகே ஓகே. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ ஆனால் ஈஸி, சரியா? எப்படி யூ பி ஐ பி டபிள்யூ இங்கே என்ன வார்த்தை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன வார்த்தை வரும் கேட்டு நம்ம யோசிச்சு பார்ப்போம், யூ எங்கே இருக்குது, பி எங்கே இருக்குது, பிக்கும் ஐயுக்கும் எங்கே இருக்குது. அப்போ ரிலேஷன் வந்து ரொம்ப ரெண்டோ மூணோ இந்த மாதிரி இல்லை, ஒரு தொடர்ச்சியான கான்செப்ட் கிடையாது. அப்போ எப்படி இருக்கா அப்படின்னா யூக்கும் பிக்கும் ரிலேஷன் பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? யூக்கு அடுத்து என்ன வார்த்தை வருது, யூக்கு அடுத்தது வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட், அஞ்சாச்சா, ஏ, பி. அப்போ இந்த யூலேருந்து இந்த பிக்கு எத்தனை எழுத்து அப்படின்னா ப்ளஸ் ஏழு வார்த்தை. மறுபடி படிக்கிற பாருங்க, யூக்கும் பிக்கும் எப்படி ரிலேஷன் அப்படின்னா யூக்கு அடுத்து என்ன வரணும், வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட்டு, இசட்டுக்கு அடுத்தது ஏ, ஏக்கு அடுத்தது பி. அப்போ இந்த யூக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா ஏழு வார்த்தை அடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதே ஏழு வார்த்தை இங்கே இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாமா, பண்ணுவோமா? பிக்கு அடுத்தது சி டி இ எஃப் ஜி ஹைச் ஐ, ஐ இருக்கா, இருக்குது. அப்போ இந்த சீரியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஏழாக கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் செக் பண்ணுவோம், ஐக்கு அடுத்து வரணுமா, ஐக்கு அடுத்து என்னது, ஜே கே எல் எம் என் ஓ பி, நேர்த்த பிங்கிறது. அப்போ ஐக்கு இதுக்கும் பி தான். அப்போ இதுக்கும் கம்பல்சரியாக ப்ளஸ் ஏழாக இருக்கும், செய்ய வேண்டாம். அப்போ டபிள்யூவில் இருந்து ஏழாவது வார்த்தை பார்க்கலாமா, என்ன வார்த்தை பார்க்கலாம், டபிள்யூவில் இருந்து ஏழாவது வார்த்தை. அப்போ என்ன வார்த்தை வருது, டபிள்யூ அப்படின்னு என்ன வார்த்தை, எக்ஸு. இப்படி தானேப்பா டபிள்யூ கருத்து, என்னது டபிள்யூ கருத்து என்ன வார்த்தை அப்படின்னா எக்ஸு. எப்படி டியூவி டபிள்யூ எக்ஸ் தானே, அப்போ டபிள்யூக்கு அடுத்தது எக்ஸு, எக்ஸ், ஒய், இசட், ஏ, பி, சி, டி. அப்போ ஏழாவது வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா டி அப்படிங்கிற வார்த்தை ஆன்சர். டி எங்கே இருக்கே, இந்தா இருக்குது, டி எங்கே இருக்குது, அந்தா இருக்குது, சரி புரிஞ்சா? அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது உனக்கு வந்து யோசிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் வராது. எப்படி யூ இருக்குது, பி எங்கே இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவோன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் நீ போட்டு பார்க்க ட்ரை பண்ணிடுவேன். அப்போ உன் டைமிங் ஃபுல்லாக இருந்தது கொஞ்சம் செலவாகிடும், சொல்ல புரிஞ்சோ? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட், அந்த டைமிங்க்கு நம்முடைய ஒர்க்கிங் எப்படி இருக்குது அதுக்கு தான் மார்க் கொடுப்பாங்க, சரிங்களா? ஓகே. ஸோ என்ன ஆன்சரு, டி அப்படிங்கிறது ஆன்சர். சரி, இது மூணாவது டைப்பு, சரிங்களா? அங்கே எல்லாமே என்ன கொடுத்துருந்தாங்க, சிங்கிள் வேர்டாக இருந்துச்சா, இங்கே எல்லாமே ரெண்டு லெட்ரு அல்லது மூணு லெட்ரு இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ பாருங்கள், ஏ இசட் கமா CX கமா FU இங்கே என்ன வார்த்தை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? இங்கே எல்லாமே ரெண்டு லெட்ரு மூணு லெட்ரு இந்த வருது ஜோடி ஜோடி வரக்கூடியது. இப்போ இங்கே நீ எதை கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டர் மூலம் நம்ம தான் கம்பேர் பண்ணுவோம். ஏ, ஏக்கு அடுத்தது பிசி, அப்போ ரெண்டு வார்த்தை ப்ளஸ். சி டி அப்படிதானப்பா, சீக்கிரம் என்னது டிஇஎஃப், அப்போ மூணு வார்த்தை ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு. அப்போ இங்கே என்ன வார்த்தை கம்பல்சரி வரணும் அப்படின்னா ப்ளஸ் நாலு வரணும். எப்படி போட்டிருக்கேன், முதல் லெட்டர் மட்டும் பாருங்கள், ஏ சி. அப்போ ஏக்கு அடுத்தது சி எப்படி இருக்குது, ரெண்டாவது வார்த்தை இருக்குது, பியும் சியும். சியிலிருந்து எப்படி இருக்குது, சீக்கிரத்தினது டிஇஎஃப் மூணாவது வார்த்தை. அப்போ ரெண்டு மூணு அப்படின்னா அடுத்த கம்பல்சரியாக நாலாவது லெட்டர் தான் வரணும். அப்போ எஃப்ல இருந்து நாலாவது வார்த்தை என்ன பார்க்கலாம், என்ன வரும் எஃப் கடுத்து, எஃப் கடுத்தது ஜி, ஹைச், ஐ, ஜே, இந்த வார்த்தை ஜே அப்படிங்கிற ஆன்சர். என்ன போட்டிருக்கேன், ஜே போட்டிருக்கேன்,
முதல்ல ஏக்கு சிக்கு ரெண்டு எழுத்து, சிக்கு எஃப்க்கு மூணு எழுத்து. அப்போ ரெண்டு மூணு அப்படின்னா அடுத்து கம்பல்சரியாக நாலாவதாக வரணும். அப்போ எஃப்ல இருந்து நாலாவது அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா ஜெயிக்காது. ஸோ இதே மாதிரி இங்கே பார்க்க போகிறோம். இங்கே பார்க்கலாமா, இசட்டு எக்ஸு அப்போ என்னது மைனஸ் ரெண்டு லெட்ரு. அங்கெல்லாம் ஃபஸ்ட் பார்த்து பார்த்துங்க, இங்கே மைனஸ் ரெண்டு லெட்ரு. எப்படி எக்ஸுக்கு அடுத்தது ஒய் இசட்டு தான், அப்போ ரெண்டு லெட்ரு தான். அப்போ அதே மாதிரி இங்கே எக்ஸு இங்கே வி யூ சாரி யூ இருக்குதா, அப்போ என்னது யூ கடுத்து என்னது யூ கடுத்தது வி டபிள்யூ எக்ஸ் தானப்பா, என்ன இருக்கலாம் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். இங்கே யூ இருக்குது எக்ஸ் இருக்குது. அப்போ யூக்கும் எக்ஸுக்கும் பார்க்கலாம், யூக்கும் எக்ஸுக்கு என்ன இருந்தா இருக்கா, யூக்கு எக்ஸுக்கு என்ன இருக்குது, எது எத்தனாவது இருக்குது, எக்ஸை கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ்லேருந்து என்ன வார்த்தை, ஒன்று ரெண்டு மூணாவது வார்த்தை இதுதான் வார்த்தை, மூணாவது வார்த்தை. மேலே உள்ளது தான், மேலே ஃபுல்லாக ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு, கீழே அதே இது ப்ளஸ் சாரி மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு. அப்போ கம்பல்சரி அங்கே என்ன வரணும் அப்படின்னா மைனஸ் நாலு வந்தால் ஆன்சர், மைனஸ் நாலு வந்தால் ஆன்சர் அப்படிங்கிறது. அப்போ என்ன வருது போகலாமா, பி க்யூ ஆர் எஸ் டி தானே, ஓகே. அப்போ எதுலேருந்து யூவில் இருந்து நான் இருக்கா, இந்த யூவில் இருந்து எதுக்கு பார்க்க போகிறோம், என்ன வார்த்தைனா நாலாவது வார்த்தை. யூவிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு. அப்போ யூவிலேருந்து ரிவர்ஸில் நாலாவது லெட்ரு என் லெட்ரு வருது அப்படின்னா க்யூ அப்படிங்கிறது வருது. என்ன வார்த்தை வருது, க்யூ. அப்போ என்ன ஆன்சரு, ஜே க்யூ. ஜேவும் க்யூ எங்கே இருக்குது, இதாக இருக்குது ஆன்சர். ஏற்படுற மாதிரி பார்க்கலாமா, மூணு லெட்டு கொடுத்துருக்காங்க, ஏ இசட் கமா சிஎக்ஸ் கமா எஃப் யூ. இந்த மாதிரி சீரியஸில் அந்த சீரியஸில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. முதல் லெட்டர் மட்டும் அதை கம்பேர் பண்ணுங்கள், முதல்ல இங்கே ஏ இருக்குது சி இருக்குது எஃப் இருக்குது. அப்போ ஏக்கும் சிக்கும் ப்ளஸ் ரெண்டு, சிக்கு எஃப்க்கும் ப்ளஸ் மூணு. அப்போ இங்கே என்ன வார்த்தை வரணும் அப்படின்னா நாலாவது வார்த்தை வரணும். அப்போ எஃப்லேருந்து அடுத்த நாலாவது எழுத்து என்ன எழுத்து அப்படின்னா என்னது ஜே. அதனது ரெண்டாவது பார்க்கலாமா, ரெண்டாவது இங்கே இசட் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது. இசட்டுக்கும் எக்ஸுக்கும் எப்படி அப்படின்னா முன்னாடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ரிவர்ஸில் அப்புறம் இது மைனஸ் டூ, அப்போ இங்கே மைனஸ் த்ரீ. அப்போ அடுத்த இது மைனஸ் நாலு தான் வரணும். அப்போ யூலேருந்து ரிவர்ஸில் நாலாவது என்ன வருது நமக்கு க்யூ வருது. நமக்கு தேவையான ஆன்சர் என்னது அப்படின்னா ஜேக்கமா க்யூ. எங்கே இருக்குது ஜேக்கமா க்யூ வரும், ஓகேவா, ஓகே. சரி அடுத்த கணக்கு பாருங்கள், அங்கே பார்த்தது ஃபுல்லாக எழுத்தாக பார்த்தோம், இங்கே நம்பரும் எழுத்தும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படியும் கேட்கலாம், இங்கே பாருங்கள் சம்மே சாரி ரெண்டா பாருங்கள், ரெண்டு பி கமா நாலு சி கமா எட்டு இ கமா பதினாலு ஹச் பதினாலு ஹச். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அவன் என்ன கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்தால் இதுக்கு அடுத்து வரும் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இங்கே என்ன வரும்னு கேட்டிருப்பாங்க, சரிங்களா, கொஸ்டின் மார்க் எடுத்துருக்காங்க. அப்போ இந்த சீரியஸ் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாமா, ரெண்டு நாலு அடுத்து எட்டு அடுத்து பதினாலு இருக்கா. அப்போ என்ன மீனிங்கு, ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு, ரெண்டு ப்ளஸ் ரெண்டு எத்தனை நாலு. சரியா அடுத்து நாலு இருக்குதா, நாலு ப்ளஸ் சரியா நாலா நாலா, நாலு ப்ளஸ் நாலு எவ்வளவு எட்டு சரியா. அப்படினது முதல்ல இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் கூட்டினா நாலு, இந்த நாலையும் இந்த நாலையும் கூட்டினா எட்டு. அப்போ ரெண்டு நாலு அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னா ப்ளஸ் ஆறு வரும். எப்படி ஃபஸ்ட் ரெண்டை கூட்டியிருக்காங்க, அடுத்து நாலு, அடுத்தது அப்படின்னா ஆறு தான் கூட்டணும். அப்போ இந்த ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா இந்த நாலு, இந்த நாலையும் நாலையும் கூட்டினா எட்டு, இந்த எட்டையும் நாலையும் கூட்டாங்களா சரிங்களா சாரி எட்டையும் ஆறையும் கூட எத்தனை அப்படின்னா பதினாலு. அப்போ இதே மாதிரி இந்த நம்பர் இங்கே என்ன வரணும் அப்படின்னா இது கூட எதை கூட்டா போனது, எட்டாம் நம்பரை கூட்டினா ஆன்சர். அப்போ பதினாலு எட்டுமா, பதினாலு எட்டு எவ்வளவு இருபத்தி ரெண்டு, எத்தனை இருபத்தி ரெண்டு. முதல்ல நம்பரை மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள், இங்கே ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் எட்டு பதினாலு. இப்போ இதே இதில் பதினாலு இருந்தால் ஈஸியாக போட்டுருவீங்க, எப்படி ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நலி ரெண்டு எட்டு எழு ரெண்டாக பதில் போட்டுருவீங்க. அப்போ இங்கே பதினாறு இருந்தால் ஈஸி, ஆனால் என்ன இருக்குது அப்படின்னா பதினாலு இருக்குது, ஒன் ஃபோர் இருக்குது. அப்போது இதை முதல்ல ரெண்டை கூட்டுங்க, ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு, இந்த அளவுங்கன்னா இது ப்ளஸ் நாலு, எப்படி ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் அடுத்தது ப்ளஸ் எயிட் அப்படிங்கிறது. அப்போது பதினாலு கூட எட்டாக கூட்டினா என்னது இந்த நம்பர் கிடச்சிருது இருபத்தி ரெண்டு. சரி ஓகே, அதே மாதிரியாக எழுத்து பார்க்கலாமா, பி கடுத்தது சி, பி கடுத்தது சி ஒரு வார்த்தை. அது சி கடுத்து வருது, சி கடுத்தது டி இ வருமா, அப்போ என்னது ப்ளஸ் ரெண்டு ரெண்டாவது வார்த்தை. ஒன்று ரெண்டு அப்போ கம்பல்சரி அது மூணாவது வார்த்தை இருக்கணும், செக் பண்ணி பாருங்கள். இ கடுத்தது எஃப் ஜி ஹைச் கரெக்டாக வருதா. அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு மூணு அப்படின்னா இங்கே என்ன எழுத்து வரணும் அப்படின்னா ப்ளஸ் நாலு வரணும். ஹைச்சில் இருந்து நாலாவது வார்த்தை ஹைச் கடுத்தது ஐ ஜே கே எல்.
அப்போ ஹைச்சில இருந்து நானாவது எழுத்து என்ன எழுத்து அப்ப எழுத்து எழுத்து எல் அப்படிங்கற எழுத்து எழுத்து எல் அப்படிங்க கூடிய எழுத்து அப்ப தேவையான ஆன்சர் என்னது அப்ப என்னது 22 எல்ங்கறது அப்ப நம்பரும் எழுத்து கொடுத்தா அந்த நம்பருக்கு முதல்ல சீரிஸ் கண்டுபிடிங்க அதே மாதிரி என்ன பண்ணுங்க என்னது எழுத்து கண்டுபிடிங்க சரிங்களா அப்ப நம்பர் என்னது முதல்ல +2 +4 +6 +8 எழுத்து என்னது +1 +2 +3 நமக்கு தேவையான ஆன்சர் என்னது இது கூட +4 கூட்டினா ஆன்சர் அப்ப ஹச்ல இருந்து நாலாவது அடுத்துள்ள எழுத்து என்ன எழுத்து அப்படினா எல்ங்கற எழுத்து சரிங்களா அப்ப என்ன ஆன்சர் 22 எல் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகே இது ஒரு அருமையான கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கணக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கும் பாருங்க W -144 சரிங்களா அடுத்து இங்க क्वेश्चन मार्क தெரியல அடுத்து சரிங்களா அடுத்து பாருங்க S -100 சரிங்களா அடுத்து Q -81 Q -81 அடுத்து O -64 சரிங்களா நல்லா பாருங்க 144 அப்படிங்கிறது எதோடைய ஸ்குவாட் வைப்பாடு எதோடைய ஸ்குவாட் வைப்பாடு சரிங்களா எதோடைய ஸ்குவாட் வைப்பாடு பாருங்க சரியா அப்ப எங்க மட்டும் டேஷ் வந்திருக்குதா இங்க தான் என்ன அப்படிங்கிறது தெரியல சரியா ஓகே இருக்கட்டும் முதல்ல W 144 இரண்டாவது லெட்டர் தெரியல மூணாவது S 100 மூணாவது Q 81 O 64 கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ ஓகே இருக்கட்டும் அப்ப 144ங்கிறது எதோட ஸ்குவாட் அப்படினா 12 ஸ்குவாட் எத்தனை ஸ்குவாட் 12 ஸ்குவாட் சரியா இது தெரியல விட்டுருங்க 100 அப்படிங்கிறது எதோட ஸ்குவாட் அப்படினா 10 ஸ்குவாட் 81ங்கிறது அப்படின்னா 9 ஸ்குவாட் 64 எதோட ஸ்குவாட் 8 ஸ்குவாட் இப்போ வரிசைக்கா இருக்கா 8 ஸ்குவாட் 9 ஸ்குவாட் 10 ஸ்குவாட் 12 அப்போ எத்தனை ஸ்குவாட் மிஸ் ஆகுது 11 ஸ்குவாட் தான் மிஸ் ஆகுது 11 ஸ்குவாட் எவ்வளோ ஆன்சரு 121 அப்போ நம்பர் கிடச்சிருச்சா அப்போ நமக்கு நம்பருங்கிறது ஈஸியாக கிடச்சிருச்சு எப்படி போட்டோம் 144 அப்படிங்கிறது எத்தனை ஸ்குவாட் அப்படின்னா 12 ஸ்குவாட் தெரியல விட்டாச்சு 100ங்கிறது 10 ஸ்குவாட் 81ங்கிறது 9 ஸ்குவாட் அதே மாதிரி 64ங்கிறது 8 ஸ்குவாட் அப்போ 8 9 10 12 மிஸ் ஆகக்கூடியது 11 11 ஸ்குவாட் எவ்வளோ அப்படின்னா எவ்வளவு 121ங்கிறது 121ங்கிறது ஓகே இருக்கட்டும் சரியா ஓ பி கியூ ஆர் எஸ் டி யு வி W X Y Z சரியா இருக்கட்டும் ஏன் எழுதுறேன் அப்படின்னா W இருக்குது இங்கே என்ன எழுத்து அப்படின்னு தெரியலை S Q O இருக்கு இப்போ ஓக்கும் நமக்கு Q கம்பேர் பண்ணலாமா பண்ணி பார்க்கலாமா ஓ இருக்குது Q கொடுத்துருக்காங்க அவர் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள் ஓ இந்தா இருக்கு Q அந்தா இருக்குது சரியா அப்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Q தான் ஃபஸ்ட்டு இருக்குது Q தான் ஃபஸ்ட்டு இருக்குது அப்போ Qக்கும் ஓக்கும் முன்னாடியா பின்னாடியான்னு பாருங்கள் கட்டாமல் என்ன அப்படின்னா என்னது ஃப்ரெண்டில் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டில் -2 ஃப்ரெண்டில் -2 தான் இருக்கா க்யூ ஓ அதே மாதிரி எஸ்ஸு கியூ பார்க்கலாமா எஸ்ஸு கியூ எழுது சேம் கான்செப்டில் -2 தான் இருக்கா எஸ்ஸு கியூவும் சேம் எழுது -2 அப்போ அதே மாதிரியாக எஸ்ஸு இங்கே ஒரு வார்த்தை வரணும் இதுவும் இதுவும் இருந்தால் அப்படின்னா மைனஸில் இருக்கணும் அப்போ எஸ் பார்க்கலாமா எஸ்ஸுக்கும் சப்போஸ் இங்கே என்ன வார்த்தை இருந்திருக்கணும் அப்படின்னா யூ இருந்திருந்தால் யூ இருந்திருந்தால் யூவில் இருந்து ரெண்டாவது லெட்டர் என்ன எடுத்துட்டு ரெண்டாவது லெட்டர் என்ன லெட்டர் அப்படின்னா என்னது எஸ் சப்போஸ் செஞ்சது தப்பான்னு பார்க்க நினைக்கலாம் அடுத்து என்னது டபிள்யூவும் யூவும் ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அப்போ எழுத்து எல்லாமே ரிவர்ஸ் ஆர்டர் என்ன ஆர்டரு ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸில் எல்லாமே என்ன எழுத்து அப்படின்னா ரெண்டு ரெண்டு எழுத்து ரிவர்ஸை கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ நம்பர் எப்படி எல்லாமே ஸ்குவாட் வைப்பாடு 9 8 9 10 மிஸ் ஆனது 11 ஸ்குவாட் எவ்வளோ அப்படின்னா என்னது 121 போட்டாச்சு அப்போ 121ங்கிறது ரெண்டு ஆன்சர் இருக்குது அந்த ரெண்டை எப்படி கம்பேர் பண்ணுதாங்க அப்படின்னா இந்த எழுத்து இருக்குல்ல எழுத்து எப்படி இருக்குது அப்படின்னா ரிவர்ஸில் தான் இருக்குது எப்படி இருக்குது எழுத்து ரிவர்ஸில் தான் எழுத்து கொடுத்துருக்காங்க அப்போ டபிள்யூலுக்கு யூக்கு எப்படி அப்படின்னா என்னது ரெண்டாவது எழுத்து முன்னே கொடுத்துருப்பாங்க அப்போ நமக்கு என்னது நமக்கு தேவையான ஆன்சர் அப்படின்னா என்னது U121 அப்படிங்கக்கூடிய ஒரு ஆன்சர் சரிங்களா ஓகே லாஸ்ட் பார்க்கலாமா ஸோ இந்த கணக்கு அதே மாதிரியா நீங்கள் என்ன பண்ணி பாருங்க இந்த கணக்கை சால்வ் பண்ணி பார்க்குறீங்களா இந்த கணக்கு நம்ம ஆல்ரெடி நடத்தியாச்சு தான் அதே மாதிரி கம்பேர் பண்ணி பாருங்கள் முதல் ரெண்டு கம்பேர் பண்ணி பாருங்கள் அடுத்து மூணு பாருங்கள் நாலு பாருங்கள் அடுத்து என்ன எழுத்து வருங்கிறதை செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ உங்களுக்கு இந்த கணக்கும் ஒரு ஹோம்ஒர்க் ஒரு கஷ்டம் தான் ஹோம்ஒர்க் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா
நீங்கள் கணக்கை எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கணக்கு செய்ய தெரியுங்கிறது ப்ராக்டிஸ் தான் கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் கிடையாது. நம்ம அந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்த்துருப்போம், அந்த வீடியோலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அதை என்ன பண்ணுங்கள் ஒரு வந்து அப்ளை பண்ணிப்பாரு சரிங்களா. உங்களுக்கு அப்ளை பண்ண ஆன்சர் கட்டாயம் கிடைக்கும். என்ன பண்ணுங்கள் அந்த கணக்கு எனக்கு ஆன்சர் கமெண்டில் எனக்கு என்னது ஷேர் பண்ணிக்கூடேன் ஓகேவா. சரி இந்த கணக்கு பாருங்கள் லாஸ்ட் கணக்கு சரிங்களா. அதே மாதிரி இங்கே வந்து 3 லெட்டர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. என்ன எழுதலாம் ஜே ஏ பி, அதே மாதிரி கே பி கியூ எல் சி ஆர் இங்கே தெரியல, அதே மாதிரி என் இடின்னு கொடுத்துருக்காங்க. இது என் என்ன கொடுத்துருக்காங்க என்இடி கொடுத்துருக்காங்க. அங்கே பண்ண மாதிரி தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கஷ்டமே பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஒரு குழு கம்பல்சரியாக கிடைக்கும், நல்லா பாருங்கள். எல்லா எழுத்தையும் முதல் எழுத்து மட்டும் முதல்ல கம்பேர் பண்ணணும் சரியா. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், எல்லா எழுத்துலையும் முதல் லெட்டராக முதல்ல கம்பேர் பண்ணுங்கள். ஜே ஜே கடுத்து என்னது கே வருமா, ஜே கடுத்த வார்த்தை கே, கே கடுத்தது எல்லு, அப்போ எல்லு கடுத்து இங்கே என்ன கம்பல்சரி வரணும் அப்படின்னா எம் அப்படிங்கிற ஆன்சர் வரணும். எம் கடுத்து என்னது என்னு, அப்போ எல்லா வார்த்தை என்னது முதல் லெட்டர் இல்லாமல் அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாமா, ரெண்டாவது பாருங்கள் இங்கேயும் ரெண்டாவது, அப்போ இங்கே நினச்சி ரெண்டாவது எழுத்து ஏக்கும் பிக்கும் அதே மாதிரியாக +1, பி கடுத்தது சி, சி கடுத்தது டி, அப்போ என்ன வார்த்தை வரணும் டி அப்படிங்கிற வார்த்தை வரணும். ஏ கடுத்தது பி, பி கடுத்தது சி, சி கடுத்தது டி, டி கடுத்தது இ, அப்போ இதுவும் கரெக்ட் இதுவும் கரெக்ட் சரியா. மறுபடி பார்க்கலாமா, முதல் லெட்டர் மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஜே கடுத்தது கே, கே கடுத்தது எல், எல்லு கடுத்தது எம் தான் வரணும், எம்மு கடுத்தது இங்கே என்ன இருக்குது, அப்போ எல்லா சீரியஸும் சேம் தான். அதே மாதிரி ஏ, ஏ கடுத்தது பி, பி கடுத்தது சி, சி கடுத்து என்ன வரணும் அப்படின்னா டிங்கிறது வரணும் ஓகே. லாஸ்ட் பி இருக்கா, பி கடுத்து என்னது பி கடுத்தது கியூ, கியூ கடுத்தது ஆர், ஆர் கடுத்து என்ன வரணும் எஸ் வந்தால் கரெக்டு, எஸ் கடுத்து என்னது டிங்கிறது. அப்போ எல்லா வார்த்தைக்கும் என்னது அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்ன ஆன்சர் அப்படின்னா எம்டிஎஸ் எங்கே இருக்குது இதாக இருக்கா, என்னது 3வது ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ நமக்கு இந்த கணக்கில் நிறைய மெத்தட் போட வேண்டாம், ஏன்னா நமக்கு எண்கள் பார்த்துருக்கோம்ல அதே இதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் சோ புரிஞ்சா. ஸோ நினச்ச வேண்டாம் அப்படின்னா நிறைய சம்மன் நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. கிளாஸ் எவ்வளோ கவனிச்சிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்க உங்களுக்கு அதில் தான் மார்க் கிடைக்கும், அதில் தான் நாலேஜும் கிடைக்கும் சரிங்களா. ஸோ எல்லோரும் நல்லா படிங்க சரிங்களா. உங்களுக்கு இந்த வாரமும் நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு உண்டு சரிங்களா. எல்லாருமே டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த டெஸ்ட்டுக்கு என்ன சப்ஜெக்ட் நான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம் சரிங்களா. இந்த வாரம் நடத்தின கிளாஸு ப்ளஸ் லாஸ்ட் கிளாஸ் கழிச்சிங்களா, லாஸ்ட்டு 8th ஷெடியூலில் அந்த 8வது வாரத்துக்கான ஷெடியூலேருந்து கொஞ்சம் கொஸ்டினும் ப்ளஸ் இந்த வாரம் நீங்கள் என்னென்ன கிளாஸ்லாம் கவனிச்சிங்களா உங்களுக்கு என்னது என்ன பண்ணுவாங்க ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 50 மார்க் போட்டு வந்தது உங்களுக்கு நாளைக்கு காலை உங்களுக்கு வந்து லிங்க் கொடுப்பாங்க. எல்லாருமே டெஸ்ட் எழுதி பயன்பெறுங்க சரிங்களா. நீங்கள் அனைவரும் காவலர் பணியை பெற எங்களது டாஃப் ஐஏஎஸ் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.